இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜென்ராம் அவர்களே, பாக்யம் அவர்களே, தோழர் மீனாட்சிசுந்தரம் அவர்களே, நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற பொழுது எனக்கு இப்போ இருக்கிற நெருக்கடி இல்லை. 29 பார்லிமெண்ட்டு 4 மணிக்கு டெல்லியில் ஆல் பார்ட்டி மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணுறது. அதனால் நான் தவிர்க்கலாமான்னு பார்த்தேன். அங்கே எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட பேசினேன். அவர் வந்து எல்லா வேலையும் ரத்து பண்ணிவிட்டு நீ அதுக்கு போகணும்னு உத்தரவு போட்டார். நான் ஏங்கல்ஸ் பேரில் மீறி அடுத்த ஃப்ளைட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். 4 மணிக்கு அந்த மீட்டிங் நடக்கும். ஆகவே பட்ஜெட் செஷன் வர்றதுனால ஏராளமான பணிகள் அங்கே அந்த பணிகள் வருது. ஆகவே தான் நான் உங்களை முடிக்க சொல்லி வற்புறுத்தேன். ஏன்னா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு 6 பேர் இருக்கிறோம். 6 பேருக்கு பதிலாக 5 பேர் கீழே போச்சுன்னா குரூப் தலைவர்லாம் நம்ம போட்டால் யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க. இப்போ 6 இருக்கிற மட்டும் லீடர் இருப்பார். பிரகாஷில் இது மின் சீதாராம் இல்லாததுனால நான் லீடராக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கூப்பிட்றேன். மந்த்லி ஃபோன் பண்ணி எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு எம்பினாலே ஹானரபிள் எம்பி, அப்புறம் நீங்கள் ஒரு குரூப் லீடர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் பார்ட்டி லீடராக இன்னும் ரொம்ப ஹானரபிள். அது முடிஞ்சிச்சுன்னா உங்களை அந்த ஊரில் எவனும் மதிக்க மாட்டான். ஆகவே அது ஒரு டெம்பரவரின்னு வச்சுக்க, அந்த மரியாதை தற்காலிகமானது. தோழ இந்த புஸ்தகம் உண்மையிலேயே ஒரு தரத்துக்கு பல தரம் படிக்க வேண்டியது. ஒரு தரத்துக்கு பல முறை படித்தாலும் ஓரளவுக்கு தான் புரியும் என்பது என்னுடைய கருத்து. புஸ்தகங்கள் வாங்குவது மட்டுமல்ல, அதை அந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அதனுடைய வளர்ச்சி போக்கிலிருந்து இன்று நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ஒரு மார்க்சிய பார்வையுடன் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெறுமை படிச்சுட்டு எரியறது அல்ல. இதை வந்து பாரதி புத்தகாலயம் வெளியிட்டதும் சுகுமார் இவ்வளவு பற்புதமாக மொழிபெயர்ப்பார் என்று நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான பணியை சுகுமார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு சிரமப்பட்ட பணியை இவ்வளவு அழகாக யாருமே செய்ய முடியாது. இப்போ அவை தொடர்ந்து பல பணிகளை அவரிடம் கொடுப்பதற்கு பாரதி புத்தாலயம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆலோசனை. இது ஒரு வரலாற்று பொருள் முதல்வாத நூல் என்று அவர் துவக்க வரையிலேயே சொல்லியிருக்கார். ரொம்ப கரெக்டர். ஆகவே முழுமையாக அதை பேசுவதற்கான இடத்துலையும் நான் இல்லை. நேரம் ஒன்று. நான் ஏற்கனவே சொன்னதை போல் பல முறை படிக்க வேண்டிய புத்தகங்களில் இது ஒன்று. ஒரு முறை கட்சியினுடைய முதல் பொது செயலாளர், மாநில செயலாளர் தோழர் எம்ஆர் வெங்கட்ராமன் நம்முடைய மறைந்த தலைவர் ஹரிபட்டிக்கிட்ட கேட்டார், மார்க்ஸ் எங்கல்ஸினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையை எத்தனை தரம் படிச்சிருக்கிறேன். ஹரிபட் சொன்னாரா, 3 தரம் படிச்சிருக்கிறேன். எம்ஆர்வி சொன்னாரா, நான் 100 தரம் படிச்சிருக்கிறேன். 100 தரம் படிக்கச்சே ஒவ்வொரு படிக்கச்சே ஒரு ஒரு விதமான சிந்தனைகள் போக்குகள் தெரியுதுன்னார். உங்கள் 100 தரம் படித்து 100 விதமான சிந்தனைகள் வருது, 100 விதமான வெளிச்சங்கள் வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை படிப்பதற்கு இன்னும் 100 தரம் படித்தாதான் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி உள்வாங்கிக்க முடியும். இது வெறுமை படிப்பதல்ல, அது இன்று எப்படி பொருந்துகிறது, அது இன்று எப்படி வளர்ச்சி போக்கில் வந்திருக்கிறது. இல்லை, மார்க்சிசம் இஸ் அ சயின்ஸ். ஒரு விஞ்ஞானி இன்னொரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பை மாறி செயல்படுகிற பொழுது அவர் தோளிலிருந்து இதை பார்க்கிறார் என்று சொல்லணுமே தவிர, இப்போ மோடி சொல்கிற மாதிரி நேரு செஞ்சதெல்லாம் தப்பு, காந்தி செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்வதல்ல விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பது ஒரு விஞ்ஞானிக்கு மேல் இன்னொரு விஞ்ஞானி. நம்ம இப்போ சமூக விஞ்ஞானிகள் என்று நம்ம அழைத்துக் கொள்கிற பொழுது, இந்த விஞ்ஞான அறிவை நீங்கள் அமுல்படுத்துகிற பொழுது இன்று உலகம் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது, இன்றைய சூழ்நிலையில் புறச்சூழ்நிலைகளை எப்படி புரிந்து கொண்டு செயல்படுவது என்பதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய முறையில் ஆழமாக படிக்க வேண்டியிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. பிரபுத்துவ மேலாண்மை அல்லது வந்து நிலக்குவியல் எப்படி இருந்தது, இன்றைக்கி நம்ம நாட்டில் நிலக்குவியல் இருக்குது.
மதத்தலைவர்களுடைய அரசியல். நான் அதில் வந்திருக்கிற தலைப்புகளை மட்டும்தான் சொல்ல போகிறேன், நான் டீட்டெயிலுக்கு போகலை. 15-16 நூற்றாண்டினுடைய முதலாளித்துவ வளர்ச்சி, அது எப்படி கிராஜுவலாக அது அதனுடைய பணியை செய்கிறது, பழையதை எப்படி பின்னுக்கு தள்ளுகிறது, இது முழுவதும் எப்படிப்பட்ட விவசாயி தொழிலாளி என்கிற ஒரு ஒற்றுமை உருவாக வேண்டும் என்கிற அந்த பார்வை பாரிஸ் கம்யூன் போராட்டத்துக்கு பிறகு வந்ததல்ல, இதிலேயே எங்கள் சொல்கிறார் தொழிலாளி விவசாயி ஒற்றுமை எப்படி உருவாகிறது. அதை அழகாக அவர் கோடிட்டு காட்டுறார். ஒரு மொழிபெயர்ப்பாளரும் நல்லா அதை பண்ணியிருக்கிறார். ஐரோப்பா மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி முன்னுக்கு போய்கொண்டிருந்த போது கூட வெடிமருந்துகள் சீனாவிலிருந்து இந்தியா வழியாக ஐரோப்பாவுக்கு போயிருக்கிறது. இது ஒரு பெரிய தகவல் இதில், இந்த புக்கில். அப்போ சைனா நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே பல்வேறு விஷயங்களில் முன்னுக்கு வந்திருக்கிறது. வரி கொடுக்கக்கூடிய முறைகளை எப்படி உருவாக்குகிறது, லா ஆஃப் கேபிட்டலிசம் இருக்கு. அது நீங்கள் மார்க்சிசம் படிப்பதற்கு முன்னாடி என்னுடைய கருத்து, லா ஆஃப் கேபிட்டலிசம் புரியாமல் நீங்கள் மார்க்சிசம் படிக்கவே முடியாது. அது எப்படி வளருது, அதனுடைய வளர்ச்சியினுடைய போக்கு என்ன, அது ஏன் நெருக்கடியில் சேர்கிறது, அது வளர்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் அது எப்படி நெருக்கடியில் சிக்கிக்கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வது என்பது ஒரு மார்க்சிஸ்டுக்கு அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம். சோவியத் யூனியன் கீழே விழுந்த பிறகு, கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிஸ்டுகள் பதவியிலிருந்து விலகிய பிறகு, தோழர் இஎம்எஸ் சொன்னார், அவர் திருக்குறள் மாதிரி சொல்கிறதுல மகா கெட்டிக்காரர், முதலாளித்துவம் தன்னுடைய விதிகளை அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். ஆகவே முதலாளித்தம் தன்னுடைய விதிகளை அமுல்படுத்துகிற பொழுது சிக்கலில் மாட்டிக்கொள்ளும், சாரி. ஆகவே அது லா ஆஃப் கேபிட்டலிசம், அதை அமுல்படுத்துகிற பொழுது அது சிக்கலில் மாட்டுது. அதிலிருந்து வெளியே வருவதற்கு புதிய வழிகளை அது கண்டுபிடிக்கிறது. கடுமையான அடக்குமுறையை விடுகிறது, ஊதிய வெட்டை உருவாக்குகிறது, விலைவாசியை அதிகப்படுத்துகிறது, புதிய இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது, நவீன தொழில்நுட்பங்களை அது பயன்படுத்துகிறது. சோஷலிசம் தன்னுடைய விதிகளை அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது சிக்கலில் மாட்டிக்கும். அது அமுல்படுத்துறதுனால சிக்கலில் மாட்டிக்குது, இது அமுல்படுத்தாததுனால சிக்கலில் மாட்டிக்குது. சோவியத் யூனியன் சிக்கலில் மாட்டிக்கொண்டதற்கு காரணம், அது அந்த விதிகளை அமுல்படுத்தவில்லை, லா ஆஃப் சோஷலிசத்தை அது அமுல்படுத்தவில்லை. ஆகவே ஜெர்மனியினுடைய பழைய பெண்ணை முறை ஐரோப்பாவில் வளர்ச்சியில் மூன்று விதமாக இருந்திருக்கிறது. பிரிட்டன் நிலப்பிரபுத்துவத்தை அழித்துவிட்டு முதலாளித்துவத்துக்கு போகுது. அது ஒரு முக்கியமான கதை இருக்கு இந்த புத்தகத்தில் இல்லை. புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற மனுவை விக்டோரியா மகாராணியிடம் கொடுக்கிற பொழுது அந்த மனுவை அவர் படித்து விட்டு குப்பைத்தொட்டியில் போட்டுருவார். அந்த அளவுக்கு ஃபியூடலாக இருந்த ஒரு கண்ட்ரி அது, நிலப்பிரபுத்துவ மனோபாவம் ஊறி இருந்த நாடு. அங்கே அந்த புரட்சி ஏற்பட்டு நிலப்பிரபுத்துவம் அழிக்கப்பட்டு முதலாளித்துவம் வளருது. பிரான்ஸ் ஒரு விதமாக இருக்குது. ஜெர்மனியில் நிலப்பிரபுத்துவத்தை அவ்வளோ லேசாக ஒழிக்க முடியலை. ஐரோப்பாவில் மூன்று இடங்களில் வெவ்வேறு விதமான வளர்ச்சிகள் இருந்தது என்பதை இந்த புத்தகம் அழகாக சொல்கிறது. இந்தியாவில் கூட ஒரு பகுதி வளர்வதும் ஒரு பகுதி தேய்வதும் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா முழுது ஒரே மாதிரியான வளர்ச்சி கிடையாது. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்கிற பொழுது அது ஹரியானாவில் குஜராத்தில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத பீகார் போன்று இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆகவே இந்த அசமத்துவ வளர்ச்சி என்பது ஐரோப்பாவில் எப்படி இருந்தது என்று பார்க்கிற பொழுது நம் இந்தியாவில் எப்படி இருக்கிறது என்பதை இணைத்து பார்ப்பது என்பது நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்த விஷயம், இந்த மத்திய காலத்தினுடைய போராட்டங்களுடைய வளர்ச்சி இருக்கே, அந்த வளர்ச்சி முழுவதும் எங்கெல்ஸ் படிக்கிறதும் அதை புரிந்து கொள்வதும், மதவாதிகள் எப்படி இருந்தார்கள்,
எப்படி மதம் மூன்றாக பிரிந்தது, புராட்டஸ்டண்ட்டுக்கு ஆதரவாக புராட்டஸ்டன்ட் என்பது எப்படி வருகிறது, கேத்தலிசம் எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, கேத்தலிசமும் புராட்டஸ்டண்டும் சண்டை போடுவதற்கு அதை நீங்கள் படிக்கிற பொழுது அந்த பகுதியை இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சமணம் எப்படி அழிக்கப்பட்டது, சைவ வைணவ போராட்டங்கள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்பேர் பண்ண முடியும். இந்த மதத்தினுடைய பலம், அது மதத்தை நீங்கள் முழுமை, அதனால தான் மதத்தை பற்றி சொல்கிற பொழுது மார்க்ஸ் சொன்னதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆத்மா இல்லாத மனிதனுக்கு அது ஆத்மாவாக இருக்கிற பொழுது மத நம்பிக்கை உள்ளவர்களை கிண்டல் அடிப்பதல்ல நம்முடைய வேலை. ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது. நான் நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்த பல தோழர்கள் அவங்களுடைய மத அடையாளத்தோடு வந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி அது ரொம்ப ஆழமாக உருகிட்டே இருக்குது. நீங்கள் கிண்டல் அடித்து அந்த பக்கம் தள்ளிடக்கூடாது. அந்த மத அடையாளம் உள்ளவர்கள் போராட்டத்துக்கு வராங்க, அரசாங்கத்தில் நிற்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் போராட்டத்தில், ஆசிரியர் அரசு ஊழியர் போராட்டத்தில், நீதிமன்றத்தை எதிர்க்கிறாங்க, சிறைக்கு போகிறாங்க, ஆனால் மத அடையாளம் வச்சிருக்கிறாங்க. தொடர் இஎம்எஸ் என்ன சொல்கிறாரு, அது அவருக்கும் மதத்துக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுன்னு மட்டும் பாருங்கள், மற்ற எல்லாத்துக்கும் வராரு அவர். அவர் இந்த மாதிரி விஷயங்களை மிக எச்சரிக்கையாக அணுக வேண்டும் என்பதற்காக நான் அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த புத்தகத்துக்கு பிறகு எங்கெல்ஸ் இன்னொரு புக் எழுதுகிறார், த ரோல் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஹிஸ்டரி. த ரோல் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடியதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்லேவரி ஃபஸ்ட், ஐ மீன் அடிமை சமுதாயத்திலிருந்து வெளிவிட்டது என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். இரண்டு, ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டெப் ஃபார்வர்ட், சரித்திர ரீதியான ஒரு முக்கியமான அம்சம். இட் டெவலப்டு தி ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அடி வம்சத்திலிருந்து வந்த பிறகு நீங்கள் மார்க்ஸோ ஏங்கல்ஸோ இந்த வளர்ச்சியினுடைய முற்போக்கு அம்சங்களை எப்படி சரியாக கவனிக்கிறார்கள். இப்போ நம்ம நிலப்பிரபுத்தை சாடுறோம், கரெக்ட். இப்போ நம்ம முதலாளித்துவத்தை சாடுகிறோம், அதுவும் கரெக்ட். ஆனால் அதனுடைய வளர்ச்சியினுடைய அந்த போக்கை முறையாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய தவறு செய்வோம். அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, வெனவர் இன் தி பாஸ்ட் political forces have come into conflict with economic development, the conflict had always ended to overthrow the political force. அரசியல் சக்திகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே வரக்கூடிய முரண்பாடுகள் எப்படி தீர்க்கப்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி என்பது எந்த அரசியல் சக்தி இதை வளராமல் தடுக்கிறதோ அதை தூக்கி எறிகிறது. அதுதான் பிரிட்டன். ஆகவே அந்த 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 அது கரெக்டாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம குழம்பி போயிடுவோம். இதை உட்கார்ந்துக்கிட்டு பார்த்து எழுதுகிறார் அவர், இதில் எதுவும் தப்பே பண்ணலை, நம்ம பல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்கல்ஸ்னுடைய பாயிண்ட்டு, வைரஸ் இன் தி பாஸ்ட் the political force had come into conflict with the economic development, the conflict had always ended with the overthrow of the political force. ஆகவே தோழர்களே, இன்னைக்கு நீங்கள் உலகமயத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னாலே உங்களை தூக்கி எறிஞ்சிடும்னு அர்த்தம். இந்த லா ஆஃப் கேபிட்டலிசம் இருக்கு, அது உங்களை வந்து நெருக்கடியில் கொண்டு போய் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரே வழி மக்கள் சக்தி தான். அந்த மக்கள் சக்தி சரியான முறையில் திரட்டப்படவில்லை என்று சொன்னால் வாதங்கள் எதிர்வாதங்கள் மட்டும் பிரச்சனைகளை தீர்க்கவே தீர்க்காது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹேட் புரோக்கன் டு எக்ஸ்ட்ராடினரிலி அண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். எங்கெல்ஸ் சொல்றது, அட்டம்ஸ் டு அப்ளை
திஸ் ஜென்ரல் ப்ரொபோசிஷன் அண்ட் அனலைஸ் ஆஃப் தி பிஸ்மார்க்கிசம் பிளட் அண்ட் அயர்ன். பிஸ்மார்க் ஆளுகிற பொழுது ஜெர்மன் பார்லிமெண்ட்டில் கடுமையான விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம், நோபல்ஸ் சர்ச் இவங்க நலம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இண்டஸ்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் பிஸ்மார்க் இண்டஸ்ட்ரிக்கு அனுமதி கொடுக்குறார். அந்த அந்த தலைப்பில் ரொம்ப அற்புதமாக எங்கெல்ஸ் விளக்கிறார் எப்படி இந்த போராட்டங்கள் இறுதியாக வளர்ச்சிக்காக உதவுகிறது, நிலப்பிரபுத்துவம் எப்படி பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இதற்கு பிறகுதான் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் அவர் சொல்லுவது, இந்த புத்தகத்திலேருந்தும் இதற்கு முன்னாடி இருந்தும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், மார்க்ஸும் ஏங்கல்ஸும் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல் ஹிதர் டு எக்ஸிஸ்டிங் சொசைட்டி இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கிளாஸ் ஸ்ட்ரகிள். வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு பகுதி என்கிற இடத்தில் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் வந்திருப்பது என்பது இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். அப்போ இதை நீங்கள் இன்னும் எத்தனை தினம் படித்தால் இதனுடைய தொடர்ச்சியை அப்படி பார்க்க முடியும் என்பதை பாருங்கள். பிறகு எங்கெல்ஸ் சொல்கிறார், அதே இதில் எங்கெல்ஸ் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, முதலாளித்துவம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அது உற்பத்தி முறைகளில் மாற்றங்களை புரட்சி செயலை செய்து கொண்டால் தான் முதலாளித்துவம் இயங்க முடியும். மார்க்கெட் சந்தையை விரிவாக்கி கொண்டே இருக்க வேண்டும், அது புதிய புதிய பொருள்களை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் லா ஆஃப் கேபிட்டலிசத்தில் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அதனுடைய ஒரு பகுதி தான் குரோத் உலகமயம். அப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி வேர்ல்டு மார்க்கெட் கம்யூனிஸ்ட் அறிக்கையிலே இருக்குது. அப்போ மூலதனத்தை பெருக்குவது, சந்தையை பெருக்குவது, உற்பத்தி முறைகளில் மாற்றம் கொண்டு வருவது, இந்த மாற்றங்களின் மூலமாக எப்படி சந்தையை மேலும் மேலும் சுரண்ட முடியும். அதனால் கடைசியாக அவர் என்ன சொல்கிறார், நம்ம எல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், கேபிட்டல் இஸ் தேர்ஃபோர் நாட் பர்சனல், இட் இஸ் எ சோஷியல் பவர். கேபிட்டல் இஸ் எ சோஷியல் பவர், இட்ஸ் நாட் பர்சனல். இந்த முதலாளி மோசம் அந்த முதலாளி மோசம் அல்ல, இட்ஸ் எ சோஷியல் பவர். இந்த சோஷியல் பவரை நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பவரில் ஒர்க்கிங் கிளாஸ் ஐடியாலஜி வச்சு தான் தூக்கி எறிய முடியுமே தவிர பேரம் பேசியோ தடவி கொடுத்தோ இது பண்ணியும் தீர்க்கவே முடியாது. அது வருகிற பொழுது தான் இந்த ஃபோர்ஸை நீங்கள் தூக்கி எறிகிற பொழுது இந்த ஃபோர்ஸை தான் அவர் லெனின் என்ன சொல்கிறாரு, டிக்டேட்டர்ஷிப்புங்கிறார். தட் இஸ் எ கேபிட்டலிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப். அதற்கு எதிராகத்தான் தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற வார்த்தை உருவாக்கப்படுகிறது. அது முதலாளித்துவ ஜனநாயகம் என்று சொன்னால் இது தொழிலாளி வர்க்க ஜனநாயகம் தான், இது சயின்டிஃபிக் வேர்டு. அதில் தான் லெனினுக்கும் கார்ல் காட்சிக்கும் மிகப்பெரிய தகராறு வருது. உங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்த பிறகு எதற்காக சர்வாதிகாரம் தேவை என்பது தான் அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முக்கியமானது. காட்ஸ்கி மார்க்ஸோடு இருந்தாள், லெனின் ரொம்ப பவ்யமாக பேசுவார், காட்ஸ்கி நான் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் அவர் இன்றைக்கி ஈசி சேர் பாலிட்டிஷியன் ஆகிட்டார், சாய்வு நாற்காலியில் இருந்து கொண்டு சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சோஷியல் பவர் கேபிட்டலிஸ்ட் பவருடைய பலத்தை சொல்லி அதுங்கிட்ட தான் பணம் இருக்குது, அதுங்கிட்ட தான் யுத்த தந்திரம் இருக்குது, அதுங்கிட்ட தான் நிர்வாக திறமை இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரே நாளில் ஒன்று ஒழிச்சியை கட்டிடுவான் அவன். ஏன்னா அனுபவம் என்ன சொல்லுது, பாரிஸ் கம்யூனி 72வது நாளில் அது விழுந்த உடனேயே அது நேராக பார்த்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன் விழுந்தது. எனக்கு முன்னாடி தோழர் பேசுகிற பொழுது குறிப்பிட்டார், ரொம்ப கரெக்டான வார்த்தையை பயன்படுத்துகிறார், தொழிலாளி விவசாயி ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் மூலதனத்தினுடைய ஒரு முடியை கூட உன்னால் உருவ முடியாது. அவர் பயன்படுத்தின அதே வார்த்தை, யூ கனாட் பிளக் எ சிங்கிள் ஹேர் ஆஃப் தி கேபிட்டல்.
அப்போ இந்தியாவில் மூலதனத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் விவசாய தொழிலாளி ஒற்றுமையை உருவாக்காமல் அந்த கூட்டணிக்கு தொழிலாளி வர்க்கம் தலைமை தாங்காமல் நீங்கள் எத்தனை ஆண்டு ஆனாலும் அது சாத்தியமில்லை என்கிற சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய புரோகிராமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்க்கப்படாத பகுதிகளில் தொழிலாளி விவசாய ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. நீங்கள் எவ்வளவு செமினார் நடத்தினாலும் எவ்வளவு பண்ணாலும் நடைமுறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வராமல், ஜென்ராம் சொன்ன மாதிரி அப்போ தான் முன்னாடி ஒருத்தன் தள்ளுவான், பின்னாடி ஒருத்தன் தள்ளுவான், சைடில் ஒருத்தன் தள்ளுவான்னு சொன்னால் அதை தள்ளுவதற்கான நிறைய ஸ்பேசஸை யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் முற்போக்கு சக்திகள் தான். நீங்கள் முற்போக்கு சக்திகள் இன்றைக்கி சந்திக்கூட பல பிரச்சனைகளில் ஒன்று, புதுசு புதுசாக சிலது ஓவர் டேக் பண்ணுது நம்மளை. ஒன்று, 21ஆம் ஆண்டு உலகமயம், 20ஆம் நூற்றாண்டினுடைய பல பணிகள் இப்போ தொடரவே முடியாது. இன்னைக்கு மூலதனம் என்ன பண்ணுது? இன்னைக்கு மூலதனம் ஒரு ஜப்பனி கம்பெனி, ஒரு சைனீஸ் கம்பெனி, ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி ஈஜிப்டில் காட்டன் வாங்குகிறான். ஈஜிப்டில் காட்டன் வாங்கி அதை வந்து ஸ்ரீலங்காவில் நெய்யறான். பிலிப்பைன்ஸில் சட்டையாகிறான். பங்களாதேஷில் காஜா வெட்டி ஜாப்பனீஸில் போட்டு மார்க்கெட் பண்ணுறான். இந்த இடத்துல எங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் லேபர் என்று மார்க்ஸ் அப்பவே சொல்கிறார். அப்ஸ்ட்ராக்ட் லேபர், இது மார்க்சிசத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, அதை எப்படி இன்றைக்கி பொறுத்துறது என்பதை தான் நம்ம பார்க்கணும். மார்க்ஸ் சொன்னதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கவே முடியாது. ஸோ மார்க்ஸ் காலத்தில் இருந்த சமுதாய சூழ்நிலை, தொழிலாளி வர்க்க சூழ்நிலை என்பது வேறு, லெனின் காலத்தினுடைய தொழிலாளி வர்க்க சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை என்பது வேறு, இன்றைய சூழ்நிலை என்பது வேறு. இந்த சூழ்நிலை லா ஆஃப் கேபிட்டலிசத்தினுடைய வளர்ச்சி என்கிற பொழுது அதை நாம் எப்படி நம்முடைய மார்க்சியத்தை கொண்டு போய் பொறுத்து போகிறோம், இந்த விஞ்ஞானத்தை எப்படி பொறுத்துவது, அந்த விஞ்ஞானத்தின் பின்னால் எப்படி மக்களை திரட்டுவது, அதை திரட்டுகிற பொழுது இன்று இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் உங்களை எதிர்த்து மீண்டும் மதவாதம் வருகிறது. தமிழ்நாட்டில் ஆண்டாளை பற்றி வந்தது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுது யோசிச்சு பாருங்க. தமிழ் தாய் வாய்க்கு எழுந்திருக்கலேங்கிறத ஒரு பெரிய அரசியல் இஷ்யூ ஆகிடுது. ஓகே, ஆகிட்டு போ, ஆனால் ஆகிட்டு போட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உடனே நம்மக்கிட்ட வேறு மைக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. டீ, உன் அஜெண்டாவே வேறு, அந்த அஜெண்டாவில் இதெல்லாம் உங்களை வந்து குறுக்கிட்டுக்கிட்டே இருக்குது, இதை எப்படி சமாளிப்பது? ஐயா, சங்கராச்சாரியார் சொன்னது தப்பு, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆர்ப்பாட்டு பண்ணீங்களா? நான் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இப்படி நிறைய பேர் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு தப்புக்கு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதுன்னா என்னுடைய மெயின் அஜெண்டாலேருந்து நான் வெளில போயிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய பிரதான அஜெண்டாவுடைய ஒரு சின்ன கமாவை வச்சு நான் அதை மெயின் ஆகிட்டேன்னு சொன்னால் இது ஒரு திசை திருப்புற வேலை. இன்னொன்று, திடீர்னு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு, அப்புறம் கமல்ஹாசன் அரசியலுக்கு வர்றார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓ, நீங்கள் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எவன் வேணால் வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஸ்பேஸ் கொடுக்காமல் இருப்பதற்கான உங்களுடைய பணிகள் எப்படி அமைகிறது என்பது தானே. அப்போ நம்முடைய பணி என்பது 19ஆம் நூற்றாண்டை விட, 20ஆம் நூற்றாண்டை விட 21ஆம் நூற்றாண்டினுடைய பணி கடினமானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இளைஞர்களை, உழைப்பாளி மக்களை
கருத்தாலும் கரத்தாலும் பணியாற்றக்கூடிய மக்களை எப்படி ஒன்று சேர்ப்பது? இன்றைய இளைஞர்கள் என்ன சிந்திக்கிறார்கள்? நான் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெண் மாணவி, இப்போ காலேஜ்லலாம் என்னம்மா நினைக்கிறாங்க, அரசியல் பேசுகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் அரசியல் பேசுகிறது இல்லைங்க, எல்லோரும் வந்து ரஜினிகாந்த் கூட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அரசியல் பேசுகிறது இல்லைங்கிற எதுக்கு ரஜினிகாந்த்? எதுவுமே புரியாதுங்க, அவங்க திராவிட இயக்கமெல்லாம் நிறைய தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதனால் ரஜினி வரட்டுமே. அப்போ ரஜினிக்கு அரசியல் புரியுமான்னு கேட்டால் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. ஸோ மாறுதலை நோக்கி மக்கள் போகிறார்கள் என்பது ஒரு உண்மை. அந்த மாறுதலாக மார்க்சியம் இருக்க வேண்டும், மதச்சார்பின்மை இருக்க வேண்டும், முற்போக்கு கருத்துகள் இருக்க வேண்டும் என்பது தான் மிக அதி அவசியமானது. ஆகவே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி என்பது மிக முக்கியமான நிகழ்ச்சி, இது ஒரு நல்ல துவக்கம். இந்த பணி எனக்கு கொடுத்து உண்மையிலேயே நான் வந்து உண்மையிலேயே நன்றி சொல்கிறேன், இல்லாட்டி நான் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கவே மாட்டேன். இப்போ என்ன சொன்னதுன்னா, ஒரு தினம் படித்தா போதாவது ஒரு அஞ்சாறு தினம் படிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ஒவ்வொரு முறை படிக்கிற பொழுதும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இதில் போட்டிருக்கிறதோடு ஒட்டி சில புத்தகங்கள் இருக்குது, அதையும் சேர்த்து படிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் முழுமையாக மார்க்ஸ் எங்கள் எழுத முடியாது. அவர் ஐடியாலஜிக்கலாக எதை எழுதணுமோ அதை எழுதியிருக்கிறார். ஐரோப்பாவில் கடந்த ஒரு 15-16 நூற்றாண்டுகளில் நடந்த மதச்சண்டை இருக்கிறதே, கேத்தலிசத்துக்கும் புரோட்டஸ்டன்ட்டுக்கும் நடந்த சண்டை, அதில் ஏற்பட்ட உயிரிழப்பு 10,000-18,000 பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மதச்சண்டை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த ஹெச் ராஜாங்கிறவன் இப்போ என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள். Just think it. நீங்கள் எந்த ரூபத்திலையும் பெரியாரெல்லாம் வந்து அவன் சொல்லவே முடியாது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது மிக முக்கியமானது. அந்த கான்ட்ரிபியூஷனை நிராகரிச்சுட்டு நீங்கள் போகவும் முடியாது. அதை உள்வாங்கி கொண்டு செயல்பட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆக இன்றைய சமுதாயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அவர்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்று பார்க்கிறார்கள். மாற்ற முடியாத சூழ்நிலையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். டாவோஸில் அவர் பேசின ஸ்பீச், பிரதம மந்திரி, இந்தியாவில் நிறைய வாய்ப்பு இருக்குது, ரெட் கார்பெட் போட்டு உங்களை வளர்க்குறோம் அப்படின்லாம் சொன்னால் ஒரே தகராறு. தினமணி நல்ல தலையங்க எழுதியிருக்கிறார், அவருடைய பேச்சுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று தினமணி தலையங்க. தினமணி தலையங்கம் இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ன எழுதுறா, மோடியினுடைய டாவோஸ் ஸ்பீச்சு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தில் அது அவங்களுக்கு சொல்லப்பட்ட பேச்சு தானே தவிர நாட்டு சூழ்நிலை அது அல்ல. ஒரு சினிமாவுக்கு உடமாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட எதுவும் செய்ய முடியல என்று சொன்னால் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்கு மேலே ஒன்றும் இல்லை, அது பூர்ஷா ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ், கேபிட்டலிஸ்ட் பார்ட்டிஸ் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். இது யாருமே எதையும் பேசுறதுக்கு தயங்குறாங்க. அப்போ ஒரு விதமான வலதுசாரி போக்கு வேகமாக உலகெங்கும் வளர்கிற பொழுது, இந்தியாவிலும் வலதுசாரி போக்கு வேகமாக வளர்கிற பொழுது, முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள், மதச்சார்பற்றவர்கள், ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள், இடதுசாரிகள் மேலும் மேலும் விவரங்களை புரிந்து கொண்டு காரியத்தில் ஈடுபட வேண்டி இருக்கிறது என்பது தான் நான் இங்கே கன்வே பண்ண வேண்டியது என்று நினைக்கிறேன். வேறு ஒரு நேரம் கிடைக்கிற பொழுது இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். என்னை பொறுத்தருமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.